நாம கடந்து செல்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை பத்திய ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய புரிந்து கொள்ளுதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்குது. நல்ல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில மட்டும் இந்த காரியம் நடக்காம இருந்திருந்துச்சுன்னா, இந்த வேலையில மட்டும் நான் சேராம இருந்திருந்தேன்னா, இந்த காரியம் எனக்கு நடக்காம இருந்திருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருந்திருக்குமே. See, we try to push away the situation, but you got to understand, you got to thank God for every situation that you go through, because it is through the situations that you walk through you get a better understanding about God, you get a closer relationship with God. Amma enak indha soolnala nadakkam irundha nalla irundhirukume, indha soolnala ya vaalkaiyil illam irundha nalla irundhirukume, indha nashtam enak erpadam irundha enak nalla irundhirukume, indha kalyanam enak nadakkam irundha nalla irundhirukume, indha business ena aarambikkam irundha enak nalla irundhirukume, indha நஷ்டம் எனக்கு உண்டாகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நீங்க நினைக்கிறீங்க அந்த சூழ்நிலை எல்லாம் வீணா நம்முடைய வாழ்க்கையில நடந்துருச்சு? இல்ல இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகளின் மூலமாகத்தான் ஆண்டவரின் வித்தியாசமான பரிமாணங்களை, அவருடைய வித்தியாசமான வல்லமைகளை, அவருடைய அற்புதமான கிரியைகளை, அவர் உங்கள் மேல் வச்சிருக்கிற நேசத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு உதவி செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வர்றாங்க மாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, வனாந்திரத்தில் சுற்றிட்டு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, வாயெல்லாம் வறண்டுருச்சு. இப்போ அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி மாறாங்கிற இடத்துல வர்றாங்க, தண்ணி இருக்கு எடுத்து வாயில் வைக்கிறாங்க, வாயில் வைக்கவே முடியல, அவ்வளோ கசப்பு. இப்போ அவங்க முறுமுறுக்கிறாங்க மோசையை பார்த்து, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இப்போ மோசை ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேப்பா, முதல்ல ஒரு தண்ணி வந்துச்சு கல்லெடுத்தாங்க, இப்போ திரும்பியும் தண்ணி இருக்கு, இப்போ திரும்பியும் கல்லெடுத்துருக்காங்க, என்னை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு மரத்தை காட்டுறாரு, அங்கே ஒரு மரம் தெரியும், குடிக்க முடியாத கசப்பான தண்ணி இனிப்பா மாறிடுச்சு. மோசே, வாவ் வாவ் வாவ், குச்சியை ஒரு தடவை கீழே போட சொன்னாரு, பாம்பாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை பிடிச்சேன், குச்சியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில் அந்த குச்சியை வைக்க சொன்னால் அதெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தொட்ட போது அந்த ரத்தம் எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படிலாம் சூப்பர் மேஜிக் பண்ணுறவர் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தண்ணியை சுகமாக்குகிறவர் நீங்கள் ஒரு ஏகோவா ரஃபா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. யாத்ராகமத்தில் அந்த காரியம் நடந்த போது 15வது அதிகாரத்தில் மோசே சொல்றாரு, இவர் நான் நினைச்சேன் அவர் பெரிய எல்ஷடாய் அப்படின்னு மட்டும்தான், இல்லை இல்லை, அவர் ஒரு மகத்துவமானவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு டாக்டர் கூடப்பா, அவர் தண்ணியை கூட சுகமாக்குகிறவர். ஆண்டவர் சொல்றார், ஐ அம் தி லார்ட் தட் ஹீல்ஸ் யூ, நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நான் உன்னுடைய பரிகாரியாக கர்த்தருங்கிறான்.